தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி செப்டம்பர் மாத பலன். இப்போ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய துவக்கம் 1st of September சந்திரன் மேஷத்தில் இருக்கார். அப்போது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் முதல், அதாவது 1st of September அன்றைக்கே உங்களுக்கு மேஷத்தில் இருந்தார்னா, 10th வீட்டில் இருந்தாருன்னா ராஜயோகம். இந்த மாதமே உங்களுக்கு ஒரு ராஜயோகம். ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு சந்திரன் 10th வீட்டில் இருக்குது, அந்த வீட்டுக்கு அதிபன் செவ்வாய், அவர் தான் தொழில் கிரகம், கர்மகாரகா, அதாவது கர்மத்தின் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் உச்சம் பெற்று வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேராக உங்கள் ராசியை பார்வையிடுவார். அப்போ உங்கள் ராசியை பார்க்குறது செவ்வாய், அதே நேரத்தில் சந்திரன் 10th இடத்துல இருக்குது. இதுவே இந்த மாதத்துடைய விசேஷம். நான் 3rd விஷயம் சொல்கிறேன், இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது திரிகோணாதிபதிகளில் குரு ரொம்ப முக்கியமான கிரகம் கடகத்துக்கு. கடகத்துக்கு பரிபூர்ண யோகர், முழு முதற் யோகர் அப்படின்னு சொன்னால் குரு தான். அந்த குரு உங்களுக்கு கேந்திரத்தில் 4th துலாமில், துலாமிலேருந்து இந்த குருவுடைய பார்வை நேராக சந்திரன் மேலே மாதத்துடைய பிகினிங். ஸோ செப்டம்பர் மாதம் 4th குரு, 7th செவ்வாய் உச்சம், 10th வீட்டில் சந்திரன், இதில் சுக்கரன் மூலத்திரிகோணம் வந்து 2nd of September மூலத்திரிகோணம் பெற்று இந்த சுக்கரனுடைய பார்வையும் சந்திரன் மேலே விழ ஆரம்பிக்கும். எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் கடகத்துக்கு. அப்போ கடகத்துக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலம் செப்டம்பர் மாதம். ஒரு பக்கம் சுபர்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக வராங்க, இன்னொரு பக்கம் சனி வக்ர நிவர்த்தி அடையார். அவர் வக்ரம் அடைஞ்சாலும் வக்ர நிவர்த்தி 6th வீடு. சனி எப்போல்லாம் வந்து கடகத்துக்கு 6th வீட்டில் வருதோ அப்போல்லாம் போட்டி பந்தயம் காரிய வெற்றிகள் உண்டாகும். ஏன்னா சனி தான் உங்களுக்கு முக்கியமான இடையூறு செய்யக்கூடிய ஒரு கிரகம். நிறைய தடங்கள் இருக்கா உங்களுக்கு, எப்போல்லாம் அந்த 7th சனி வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கா அப்போல்லாம் உங்களுக்கு கண்டக சனி வரும், நிறைய நோய்கள் இருக்கா உங்களுக்கு அப்போல்லாம் மாரக சனி வரும், நிறைய இப்போ வழக்குகள் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு வந்து அப்போல்லாம் உங்களுக்கு அஷ்டம சனி, இதெல்லாம் வந்து கடகத்துக்கு நடக்கிறது. ஆனால் எப்போல்லாம் 6th இடத்துல சனி வருதோ அப்போல்லாம் இடைஞ்சல்கள், இடையூறுகள், தொல்லைகள், நிவர்த்திகள், அதாவது தேவையில்லாத உபாதைகள், இதெல்லாம் வந்து விலகி போகக்கூடிய காலம்தான் இந்த சனி 6th இடத்துல இருக்கக்கூடியது கடகராசிக்கு. அப்போ கடகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ராசிக்கு இந்த மாதமே வந்து ஒரு விசேஷமாக இருக்குது. இன்னொன்று, சுபர்கள்லாம் கொஞ்சம் பலம் பெறுறாங்க இந்த மாதம். சுபர்கள்லாம் பலம் பெறுறாங்கன்னா என்ன பாருங்கள், இப்போ கடகத்துக்கு 12-3 அதிபதி புதன். இந்த புதன் இந்த ராசிக்கு பொதுவாக யோகம் இல்லாத கிரகம், பலனே கொடுக்காத கிரகம், உச்சமே அடையக்கூடாது, இதெல்லாம் சொன்னாலும் கூட வித்தைக்கு அதிபதி புதன், எப்பெல்லாம் ஒரு காலபுருஷ தத்துவப்படி வித்தைக்கு அதிபதியான புதன் உச்சம் பெறாரோ அப்போல்லாம் யாரோட ஜாதகமில் புதன் சாதகமான இடங்களில் இருக்காரோ, அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு சாதகமான இடங்கள் இருக்காரோ அப்போல்லாம் வித்தை வெளிப்படும், அவங்களோட அறிவு திறமை வெளிப்படும் அப்படிங்கிறது ஒன்று. இப்போது இந்த புதன் என்ன பண்ண போகிறாருனா, சூரியனோட சேர்ந்து 3rd of September சூரியனோட சேர்ந்து தனஸ்தானத்தில் வரப்போகிறார். தன்னுடைய திறமையால் அவங்களுக்கு வருமானம், தன்னுடைய தனிப்பட்ட ஒரு உத்வேகம், அவங்களுடைய நுணுக்கமான அறிவுத்திறன், இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் வந்து 3rd of September இந்த கடகராசியில் பார்த்தவங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இதுவே நீங்கள் வந்து 17th and 19th பார்த்தீங்கன்னா சூரியன் இடம் மாறுவார். அதாவது 17th of September சூரியன் இடம் மாறுவார், 19th of September புதன் இடம் மாறி சூரியனும் புதனும் ஆதித்ய யோகம். மாதத்துலேருந்தே ஆதித்ய யோகத்தை செயல், புத ஆதித்ய யோகம். இந்த புத ஆதித்ய யோகம் செய்யக்கூடிய இந்த மாதம் கடகத்துக்கு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடியது, நல்ல ரைட் சாய்ஸில் ஒரு கல்வி கோர்ஸ் சூஸ் பண்ண, இதெல்லாம் ஃபேவரபிள். சரி, மேரேஜுக்கு வந்து பார்ப்போம். ராவுக்கு ஏதாவது சின்ன இடையூறு பண்ணாலும் கூட உங்களுக்கு குரு அக்டோபர் மாதம் நகர போகிறாரு. ஸோ குரு பார்வை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகுது. கடகத்து மேலே குருவுடைய ஒரு பகுதி நேர சாயல் பார்வை விழ ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்துது, திட்டங்கள் ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கரியர் பிளானட்டான செவ்வாய் வக்கரை நிவர்த்தி அடைஞ்சி ஃபார்வர்டில் மூவ் பண்ணும்போது ஒரு பக்கம் தொழில், ஒரு பக்கம் புதுசாக தொழில் தொடங்கலாமா, ஒரு பக்கம் புதுசாக ஏதாவது வேலையில் மாற்றலாமா, வேறு வேலை தேடலாமா, ஃபாரின் போகலாமா, இந்த எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் மேரேஜ், இன்னொரு பக்கம் சுப பலனை ஏற்படுத்தலாமா, வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாமா. ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு மூலத்தை கோணத்தில் ஆட்சி பலம். அப்போ ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் என்ன பண்ணுறாரு, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, சுற்றுலா, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இடையோகம் விலகக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். திருமண சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கும் மாதம் செப்டம்பர் மாதம். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி, மனம் மாறி, மன ஒற்றுமை ஏற்படக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். ஸோ கடகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி 90% கிட்டத்தட்ட எல்லா பலனும் ஃபேவராக தான் இருக்குது. இதில் குறிப்பாக சகோதரர்கள் நிறைய உதவி பெறக்கூடிய மாதம் கடகத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம். காரணம், புதன் உச்சம், சகோதர காரகத்துவாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம்,
இந்த ரெண்டுமே ஒரு ஜாதகத்தில் எப்பெல்லாம் மூணு கதிபன் பலம் பெற்று அந்த காரகர், அந்த காரகர்னா அந்த மூன்றாம் இடத்துக்கே காரகர் யார் அப்படின்ற ஒரு பலம் பெற்றக்கூடிய மாதங்கள், சகோதரனால் வெற்றி பெறக்கூடிய, சகோதரனால் ஆதரவு பெறக்கூடிய, பெரிய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையாது செப்டம்பர் மாதம். ஸோ கடகம்க்கு நம்ம லைனாக லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு முயற்சி, அது ஒரு சுபமான செய்திகளை கொண்டு வரப்போகுது. திருமணத்துக்கு ஒரு முயற்சி, அது ஒரு சுபமான செய்திகளை கொண்டு வரப்போகுது. தொழிலில் ஒரு முயற்சி, அது ஒரு சுபமான செய்திகளை கொண்டு வரப்போகுது. கல்வி, அவங்களுடைய வித்தை, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய புகழ், அவங்களுடைய பிரயாணம், அவங்களுடைய பயணம், இது அனைத்தும் சுபம் பெறக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணித்து உங்களுடைய லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு உங்களுடைய நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.